சங்கீதம் 63:1-11 வரை. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது இராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கழிகூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் கழிகூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் என்றார் என்பதே ஆமென்.